அரசியல் செல்லதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் தங்கவேல் வேட்புமனு தாக்கல் செய்தார். அக்கட்சியின் தலைவர் கமலஹாசனுடன் வந்து தடாகம் சாலையில் உள்ள வேளாண்மை பொறியியல் விரிவாக்க மையத்தில் தங்கவேல் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கமலஹாசன் பல நட்பணிகளை செய்த தங்கவேலுவை வேட்பாளராக அறிமுகம் செய்துள்ளதாகவும் இவரை போன்ற நல்லவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் பொருளாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனைக்கு அரசியல் காரணமா என்கிற கேள்விக்கு அரசியல் காரணமாக இருக்கலாம், அவர்கள் பதில் சொல்லட்டும் என பதிலளித்தார். எனக்கு ஹெலிகாப்டர் தேவையில்லை எனவும் பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த என்னை மக்கள்தான் ஹெலிகாப்டரில் செல்ல வைத்துள்ளனர் எனவும் கூறிய அவர், அரசு பணத்தில் ஹெலிகாப்டரில் செல்லவில்லை, எனது பணத்தில் தான் செல்கிறேன் என தெரிவித்தார். எனது கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பல இடங்களில் தடங்கள் செய்யப்படுகிறது எனவும் அவர் கூறினார். கல்லூரிகளில் மாணவர்களிடம் நான் பேசிவிடக் கூடாது என பூடகமாக சொல்லப்பட்டுள்ளது எனவும், எங்களது கூட்டங்களுக்கு சுலபமாக அனுமதி கிடைப்பதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். குறுகிய காலத்திற்குள் செல்லதான் ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறேன் எனவும், வேட்பாளர்களுக்கு தோள் கொடுக்க இத்தனை இடங்களுக்கு செல்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார். எல்லோரும் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின்னர் எங்களது தேர்தல் அறிக்கை வருவது நல்லதுதான் எனவும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்னதை மற்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் எனவும் கூறிய அவர், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்க மக்கள் நீதி மய்யம் முன்னோடியாக உள்ளதாக தெரிவித்தார். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் ஊதியம் தருவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் எனவும், மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக மக்கள் நீதி மய்யம் திகழ மக்கள் உதவ வேண்டும் எனவும் அவர் கூறினார். 40 ஆண்டு காலம் நற்பணி என் கட்டளைப்படி நான் சொன்னதற்காக தொடர்ந்து செய்து வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி சினிமா ரசிகராக இருந்தவர் நற்பணி நாயகனாக மாறியதற்கு நானும் ஒரு காரணம் என்பதில் ஒரு சிறு சந்தோஷம். ஆனால் நற்பணி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த ஏரியா மட்டுமில்லாமல் தமிழகமெங்கும் உள்ள எங்கள் சகோதரர்களை வழிநடத்தும் பொறுப்பையும் அவருக்கு நான் கொடுத்திருந்தேன். அறிவுரைகள் நான் சொல்ல, கட்டளைகள் நான் இட அவர்கள் செவ்வனே பல நற்பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த நற்பணிகளின் நீட்சியாக இன்று அவர் உங்கள் தொகுதி வேட்பாளராகவும் அவரை அறிமுகப்படுத்துகிறேன். வெற்றியை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நல்ல இதுபோன்ற நற்பணி செய்தவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, இவரை போன்ற நல்லவர்கள் அனைவரும் ஆசை. நன்றி. அதுக்காக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லட்டும் பதில் என்னங்கிறது, அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில். செல்லும் இடங்கள்லாம் இடையூறு இருக்கிறதா சொல்றாங்க, ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு அனுமதி தரதில்லைன்னு சொல்றாங்க. அதாவதுங்க, இப்போ நான் இந்த ஹெலிகாப்டருங்கிறது எனக்கு தேவையில்லைங்க. நான் மக்களை பஸ்ஸில் போயிட்டு இருந்தவன் தான், என் ஹெலிகாப்டரில் போக வச்சதே மக்கள் தான். இது வந்து நான் அரசு பணத்தில் போகலைங்க, என் பணத்தில். நான் அதுக்காகவே பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் செய்துட்டுருக்கிறது காரணம் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வரும். என்னை பல இடங்களில் தடங்கள் செய்ய ஆரம்பித்து 2-3 வருடங்கள் ஆகிவிட்டன. ஊடகமாக செய்திகள் கல்லூரிகளுக்கெல்லாம் அனுப்பி ரொம்ப நாள், கவர்மெண்ட்டு ஆர்டர் அனுப்பிச்சு ரொம்ப நாளாச்சு. நான் மாணவர்களுடன் பேசிவிடக்கூடாது என்பதற்கு முன் ஜாக்கிரதையான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. என்னுடைய கூட்டங்களுக்கும் சுலபமாக எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. இருப்பினும் நாம் சென்றடைய வேண்டிய இடங்களுக்கு இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் செல்வதற்குத்தான் நான் இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறேன். மக்களுக்கு தெரிந்த முகம் என்பது இந்த 234 பேரில் நான் என்பதனால் இவர்களுக்கு தோள் கொடுக்க நான் எத்தனை இடங்களுக்கும் செல்கின்றேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.